हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके नाम रागी मावले और स्वीट रेसिपी पाकपो இது வந்துட்டு சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட்டுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வடசட்டி வச்சிருக்கேன் வடசட்டிக்கு வந்துட்டு 1 கப் ராகி மாவு போட்டுக்கிறேன் ஸ்டவ்வை வந்துட்டு ஃபுல்லா கமி பண்ணிக்கிறேன் அதாவது லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா வறுத்துக்கறேங்க இது வந்துட்டு 5 ல இருந்து 8 நிமிஷம் நல்லா வறுக்கணும் ரகியோட ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்திட்டே இருக்கணும் ராகி மாவு வந்துட்டு தீஞ்சிடாம பாத்துக்கணும் அதனால அடிக்கடி கலரி விட்டுட்டே இருக்கணும் ராகி மாவோட வாசம் வர ஆரம்பிச்சதும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கறேன் நெய் போட்டுட்டு மறுபடியும் வறுத்துக்கறேன் 4 ல இருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும் கட்டி விடாம வறுத்துக்கணும் இப்போ வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சுக்கணும் சூடா இருக்க கூடாது ரகி மாவு வந்துட்டு நல்லா ஆறனதுக்கு அப்புறம் ஏலக்காய் தூள் போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறம் சீவி வெச்ச பாதாம் தூள் போட்டுக்கறேன் நீங்க பாதாம் தூளுக்கு பதிலா முந்திரி திராட்சை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பாதாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கறேன் இப்போ இன்னொரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் அதுக்கு அப்புறம் 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கேன் 1 கப் ரகி மாவுக்கு 1/2 கப் வெல்லம் அந்த வெல்லத்தை இதல போட்டுக்கறேன் வெல்லம் ஃபுல்லாக கரையணும் பாருங்க வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு இதுக்கு கம்பி பதம் வர தேவையில்லைங்க கரைஞ்சா போதும் கரைஞ்சதுக்கு அப்புறம் வெல்லத்தை வடிகட்டிக்கிறேன் ஏதாவது தூசி இருந்தால் வந்துடும் பாருங்க எவ்வளோ தூசி இருந்தது இப்போ வடிகட்டின வெல்லத்தை வந்துட்டு ராகி மாவில் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க சூடாக இருக்கும் பாதி சூடாக இருக்கும் போதும் நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஆறி போனதுக்கப்புறம் கலந்தால் வந்துட்டு சரியாக வராது பாருங்கள் இன்னும் ட்ரையாகவே இருக்குது அதனால வெள்ளப்பாக போட்டுக்கிறேன் போட்டுட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கிறேங்க பாருங்கள் இந்த பதம் வரணும் இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா கேக் மாதிரி கட் பண்ணியும் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் ஸ்வீட்டை நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் வெள்ளப்பாக போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சாலும் உங்களுக்கு உருண்டை வரும் ஆனால் இது வந்துட்டு இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க இதே மாதிரி மற்ற மாவுலையும் உருண்டை பிடிச்சிக்கிறேங்க உருண்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் கடைசியில் பாதாம் பவுடரை கொஞ்சமாக தூவிக்கிறேன் இதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது நல்லாவே இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ